Hi friends, welcome to Saidya Times. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிளே எப்படி செய்கிறதுனா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு குட்டி பவுலில் வந்துட்டு நான் ரெண்டு பவுல் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் வந்து விம் ஜெல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன டிஷ்வாஷ் ஜெல் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து விம் ஜெல் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் இப்போ எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து டூத்பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எடுத்துக்கலாம், எது வேணாலும் ஓகே தான். அடுத்ததாக நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து நான் ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, எடுத்தோன்னே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் நல்லா கையாலேயே வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோம் அந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி பத்தலை, ஸோ ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லா பிணையிறதுல தான் அந்த கிளே சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரியும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மீடியம் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கிளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த கிளேவை வந்து மூணு பீஸாக வந்து நான் பிரிச்சுக்க போகிறேன். அடுத்ததாக நான் வந்து க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதை நல்லா அழுத்தி பிணையும் போது உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் வந்துட்டு இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் வந்து உஜாலா எடுத்திருக்கேன். ப்ளூ கலருக்கு வந்து நான் உஜாலா எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நான் இந்த ரெண்டு பீஸையும் வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த மெத்தடில் வந்து கலர் ஆட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த வாட்டரில் வந்துட்டு எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த கிளேயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கிளேயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிணையும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா லைட்டாக கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நான் இப்போ வந்து கடையில் வாங்கின கிளே எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதையும் நான் வந்து உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹோம்மேடாக செஞ்ச கிளேயையும் நம்ம பார்ப்போம். பாருங்கள், ரெண்டுமே வந்துட்டு ஒரே டெக்ஸ்சரில் தான் இருக்குது. பாருங்கள், ஹோம்மேடாக செஞ்சதும் கூட கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்குது. குட்டீஸ், நீங்கள் கிளேயில் விளையாண்ட உடனே கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஓகே, நான் அடுத்ததாக வந்து கிளே விளையாடுற டூல்ஸில் வந்துட்டு நான் இந்த கடையில் வாங்கின கிளேவை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். நம்ம முறுக்கு புளிவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. அடுத்ததாக வந்து நான் ஹோம்மேடாக பண்ணியிருந்த கிளேவையும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன்.
ஹோம்மேடாக செஞ்சிருந்ததும் நீட் அழகாக வந்துருந்துச்சு. பட் என்னென்னா கடையில் வாங்கினது வந்துட்டு ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஹோம்மேடாக செஞ்சிருந்தது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த ப்ரௌன் கலர் கிளே வந்துட்டு கடையில் வாங்கினது, எல்லோ கலர் வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்சது. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்குறேன், ரெண்டுமே வந்து சேமாக இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க ஒரே மாதிரி தான் பீசஸ் கட் ஆகிருக்குது. ஹோம்மேடாக செஞ்சிருந்தது மாவு மாதிரி போகலை, நம்ம வந்து கடையில் வாங்கின கிளே மாதிரியே தான் இருக்குது. அடுத்ததான் நான் வந்து இந்த ப்ளூ கலரே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். பாருங்க நம்ம கடையில் வாங்கின கிளே மாதிரியே தான் நம்ம ஹோம்மேடாக செஞ்ச கிளேவும் இருக்கு. இப்போ பாருங்கள் நான் கடையில் வாங்கின கிளேயில் அந்த டூலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு வருது. பாருங்கள் அடுத்ததான் நான் வந்து அதே மாதிரி ஹோம்மேடாக செஞ்ச கிளேலேயும் பண்ணுறேன். பாருங்கள் அந்த ஸ்டார் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்திருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் அதே மாதிரியே வந்திருக்கு, உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரியே வந்திருக்குது. பாருங்கள் என் பொண்ணு தான் வந்துட்டு ஹோம்மேடாக செஞ்ச கிளே வச்சு விளையாடிட்டுருக்கா, அவன் வந்து ஷேப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் அண்ட் தேங்க்யூ.